வருங்காலத்தில் முருகப்பெருமான் வரப்போவதாக ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே வருங்காலம் முருகப்பெருமான் வருகிறான். அஞ்சேல் அஞ்சேல் யாமி இருக்கும் சொல்லுவான். ஏன் எவ்வளவு பெரிய தலைவனாச்சு, 30 கிட்டத்தட்ட 3000 கோடி ஆண்டுகள், 3000 கோடி ஆண்டுகள் தவ செய்த மாபெரும் தலைவன் வர வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு நாட்டில். காரணம், அட ஒரு பகுதியாக இருந்தால் சமாளிக்கலாம், ஒரு தமிழகம், ஒரு கேரளா, கர்நாடகா, ஒரு குறிப்பிட்ட உலகமே கெட்டு போச்சுரா, எங்கே பார்த்தாலும் அராஜகம் நடக்குதான். அதனால தான் தலைவனே வர்றான். 30 கிட்டத்தட்ட பல கோடி ஆண்டுகள் தவ செய்த தலைவன் இரதாசான், வெல்ல முடியாத வென்றவன். அவர் சொன்னார் இல்லையா, மாய மலம் எங்கேயே மறைந்ததுனார், அதை கொன்றவன். எதிர கொண்டானா, தன் தேகத்தை வென்றவன் முருகப்பெருமான். யாரால் வெல்ல முடியாத தேகத்தை, எதனா விடலாம், ஆனால் காம தேகத்தை வென்ற முதுபெரும் தலைவன் இரதாசான் முருகப்பெருமான். அவன் வெற்றி கண்டான், காமத்தை வென்றான், கோபத்தை வென்றான், பசியை வென்றான், எல்லா வென்று வெற்றி கண்ட மாதலைவன் மாபெரும் தலைவன். அவர் ஆசி பெற்றவன் தான் இரதாசான் அகத்தீசர். அவர் ஆசி பெற்றவர் அருணைநாதன், ராமணேசாமி, 9 கோடி ஞானிகள். இன்று அகத்தீசர் மட்டும் இல்லை என்றால் 9 கோடி ஞானி வர முடியிருக்காது. ஆக இந்த காலத்தில் அகத்திய சிம்மா சங்கம் உலகத்தை வழியெடுத்து உள்ளது. ஏன்னா அடிக்கடி சொல்கிறோமே நடக்குமான்னு கேட்குறது, நடக்கும், நாங்கள் சொன்ன வீண் போகாது, நடக்கதான் செய்கிறோம், நடக்கப் போகுது. வருகிறான் முருகன், வருகிறான், நாம் வெளியே வருகிறோம். ஆக ஏன் வர வேண்டும், இந்த சங்கத்துக்கு என்ன அவ்வளோ பொறுப்புண்ணா, உருக்கு பொறுப்பு இருக்குது. உலக மக்களை உலக மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அகத்திய சிம்மா சங்கத்தோடு கூட்டு. ஏனென்றால் அத்தனை தொண்டர்களும் முருகப்பெருமான் ஆசி பெற்ற தொண்டர்கள். இரதாசான் அகத்தீசன், இரதாசான் திருமலை தேவன், இரதாசான் ராமலிங்க சாமிகள், பற்றாத்தார் போன்ற, ஆகவே ஞானிகளை ஆசி பெற்ற இந்த மக்கள் தான் வருங்காலத்தில் உலகத்தை வழிநடத்த வேண்டும். எதையும் செய்ய முடியாது. இந்த நம்ம தொண்டர்களை நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஏ தீர்வாதிகளே, எ பேடிகளே, சொல்ல முடியாதை தீர்வாதிகளே நடுக்கிறான். நான் சொல்கிறேன், பேடி பசங்களை அறிவிட்டவனுங்களே, 1.5 வருஷம் பேசிட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.